ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு எம்எஸ் தோனி கேப்டனாக வரணும் அப்படின்ட்டு கிரிக்கெட் கமெண்டேட்டர் நானி சொல்லியிருக்காரு அவர் வந்து இது குறித்து ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி அளித்தார் அப்போது வந்து நான் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா பொறுத்தவரை டி ட்வெண்ட்டியில் சீனியரும் இருக்கணும் ஜூனியரும் இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் கலந்த மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களாம் டி டுவெண்ட்டி கோப்பையில் வந்து விளையாட வேண்டும் அதே சமயம் இளவீரர்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாட வேணும் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அனுபவமும் திறமையும் ஒன்று செஞ்சால் கண்டிப்பாக இந்தியா வந்து இந்த உலகக்கோப்பையை வெல்லும் ரோஹித் சர்மா டீமில் இருந்தாலுமே ஒரு புதிய யோசனையாக நம்ம வந்து ஹர்திக் பாண்டியாவை டி ட்வெண்ட்டி கேப்டனாக செயல்பட வைக்கலாம் ஏன்னா சச்சின் கங்குலி டிராவிட் இவங்க எல்லோரும் தோனியோட கேப்டன்ஸில் விளையாடி இருக்காங்க ஏன்னா வந்து ஜாம்பவான் வீரர்களை வந்து அவங்க கேப்டன்ஷிப் பண்ணுறது மூலம் உங்களுக்கு வந்து அதிக அளவில் நம்பிக்கை கிடைக்கும் அதே போல் ஹர்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களை வந்து கேப்டன்ஷிப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவருக்கும் வந்து நம்பிக்கை வந்து அதிகரிக்கும் இல்லைனா ஒன்று செய்யலாம் பேசாமல் நம்ம தலை தோனியை வந்து இந்திய அணி கேப்டனாக டி உலக கோப்பைக்கு வந்து கொண்டு வரலாம் ஏன்னா வந்து அவர் நல்ல உடல் தகுதியோடு தான் இருக்கிறாரு பேட்டிங்கும் கடைச்சாப்பெலாம் நல்லா பண்ணியிருக்காரு விக்கெட் கீப்பிங்கும் செம்மையாக பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் வேற ஜெயிச்சிருக்காரு இப்படி இருக்க தோனியை நீங்கள் ஏன் கேப்டனாக கொண்டு வரக்கூடாது தோனி வந்து இருந்தால் நிச்சயம் வித்தியாசமான முறையில் வந்து யோசித்து அணிக்கு வந்து வெற்றி பெற்று தருவார் தோனியை கேப்டனாக கொண்டு வாருங்க ஒரு டி டுவெண்ட்டி கோப்பை வந்து அவர் வாங்கித் தருவார் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் விமர்சகர் நானி வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரிடிக்ஷனும் பண்ணியிருக்காரு தோனி வந்து வரத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பையில் வந்து தோனி வந்து கேப்டனாக செயல்படுவார் அப்படின்ற ஒரு கணிப்புமே நானி வந்து தெரிவிச்சிருக்காரு இது வரைக்கும் நானி வந்து நிறைய கணிப்பு தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இந்தியா தான் வேர்ல்டு கப் ஜெயிக்கும்னு சொன்னார் அதே போல் நடந்துச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆஸ்திரேலியா தான் அதுவும் நடந்துச்சு ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் வந்து இந்தியா வந்து ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தார் ஆனால் அப்படி நடக்கல இப்ப என்ன வருவார் டி டுவெண்ட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நடக்கும் வாய்ப்பே கிடையாது மேபி நடக்கலாம் யாருக்கு தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் அப்படி செஞ்சுங்க நம்ம சேனலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ